கொலை வழக்கில் பலர் சம்பந்தப்பட்டிருக்க சூழல்ல அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறத வந்து அதை வந்து குறிப்பிட வேண்டியது காவல்துறையின் கடமை. அதாவது ஒரு கொலை செயலில் தாக்குதலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் 5 நபர்களோ 10 நபர்களா இருக்கும் பட்சத்தில், அது தவிர அந்த நபர் வருகிறாரு, இங்க வரப்போறாரு, கொலை செய்யற நோக்கத்தோடு எல்லாரும் கூட்டு சதிட்டு ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு, ஒருத்தர் வர்றதை பாக்குறது, சிலர் வந்து யார் வராம பாதுகாக்கிறது, இல்ல உள்ள வர்றவங்களை தடுக்கிறது, சுத்தி வளையம் போட்டு அவங்களுக்கு தாக்குதலுக்கு வந்து உதவி புரியுறது அப்படிங்கிற பல வகையில ஒரு கொலை செயலுக்கு யார் யாரெல்லாம் எத்தனை பேராக இருந்தாலும் காரணமாக இருந்தாலும் அவங்களுடைய ரோல் படி காவல்துறை இறுதி அறிக்கையில தாக்கல் செய்வாங்க. அந்த இறுதி அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் பொழுது இதே மாதிரி வந்து காவல் நிலையத்தில் போய் முற்றுகையிட்டு நாங்க தான் கொலை பண்ணோம்னு சொன்ன நபர்கள் நீதிமன்ற விசாரணையின் முதல் கட்டத்திலே நாங்க தான் அந்த கொலையை புரிஞ்சோம்னு அந்த சார்ஜ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் பொழுது நீதிமன்றத்தின் கேள்விக்கு பதில் சொல்லப்படும் போது அப்பவே நாங்க தான் பண்ணணும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே தண்டனை கொடுக்கப்பட்டு விடும். ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லி அதன் பிறகு வழக்கு விசாரணை தொடங்கி அதுல அவங்க சாட்சிகளின் அடிப்படையில் நாங்கள் குற்றம் புரியல, யார் புரிஞ்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுமாயின் அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருடைய ரிப்போர்ட் எவ்வளவு காயங்கள் இருக்கிறது, எப்படி அடிபட்டு இருக்கிறது, அதோடு ஒத்துப்போகக்கூடிய அந்த ஆய்வாளர் விசாரணை அதிகாரியுடைய அறிக்கை சாட்சியம் போன்ற விஷயங்களும் அடிப்படையாக கொண்டு அந்த குற்றச்செயலில் யார் யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டு குற்ற எண்ணத்தோடு பொதுவான எண்ணத்தோடு அந்த கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் மிகவும் அரிதான வழக்குகளில் மட்டும்தான் வந்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. சாதாரணமாக கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் வழக்குகளில் வந்து அந்த குற்றம் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படுமேயானால் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆக எவ்வளவு பேர் செஞ்சாலும் சரி நிறைய வழக்குகள் இருக்கிறது, ஏராளமான நபர்கள் வந்து தலையிட்டு நாங்கள்லாம் கொலை பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறையே சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து அந்த கொலையை செஞ்சிருக்காங்க கூட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து நிரூபிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோலுக்கு தகுந்தபடி சட்டப்படி அவங்க தண்டனை கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.